அனைவருக்கும் வணக்கம். பத்திரப்பதிவு துறையில் 5300 ஏக்கர் ஊழல் செய்து மோசடி செய்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டே தடை விதித்திருக்கக்கூடிய ஒரு நிலத்தை லோதா குழு அமைத்து அந்த லோதா குழு மட்டும்தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி போட்ட ஆணையை மீறி கிட்டத்தட்ட 5300 ஏக்கர் விற்றுருக்காங்க பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு அதோடைய ஆதாரத்தை நம்ம சொல்லியிருந்தோம். பிஎஸ்சிஎல்ங்கிற நிறுவனம் ஒரு 50,000 கோடி இந்தியா முழுக்க மக்களை ஏமாத்திடுறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 3 லட்சம் ஏக்கர் இந்தியா பூரா வாங்கி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 50,000 ஏக்கருக்கு மேலே வாங்கி போட்டிருக்காங்க. அப்போது இந்த நிலத்தை லோதா குழு விற்று ஏமாந்த முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அவங்க லோதாக்கிற குழு அதை விற்கிறதுக்கு முன்னாடியே பிஎஸ்சிஎல் நிறுவனத்தோடு சேர்ந்து நம்ம பத்திரப்பதிவுத்துறை மாஃபியா இருக்காங்க பார்த்தீங்களா, அதிகாரிங்க, அவங்க வித்துடுறாங்க. இதுதான் இந்த ஊழல். இது 5300 ஏக்கர் எப்படி அவங்க மோசடியாக விற்றுருக்காங்க. அப்போ லோதா குழு வந்து விற்று காசு கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வாட்டி விற்றுறாங்க, விற்று காசு பார்த்துடுறாங்க, எல்லாம் செஞ்சிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. இதை வந்து உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லை சீனியர் அதிகாரிகள் ஒரு அடிஷ்னல் ஐஜி வந்து இதை விற்கலான்னு சொல்லி சொல்கிறாரு ஸ்ரீனிவாசன் ஒருத்தர். அப்போ இவங்களால நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னதுக்கு தற்பொழுது நம்ம இதை வந்து ஜூலை 14 டிபிஎஸ்சிக்கு சிபிஐக்கு அனுப்புகிறோம். ஜூலை 15 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நம்ம வெளியில் கொண்டு வரோம். அதற்கு பிறகு இன்றைய தினம் செயலர் ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், இது போன்ற ஒரு மோசடி நடந்திருப்பது உண்மைதான். இந்த மாதிரி மோசடி நடந்திருப்பது வந்து எவ்வளவு ஏக்கர் அளவிற்கு நடந்திருக்குன்னா 6,892 ஏக்கர் அளவிற்கு நடந்திருக்கிறது. 50,000 ஏக்கர் இவங்க பிஎஸ்சிஎல் நிலங்கள் தமிழகத்தில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 6,892 ஏக்கர் அளவில் 38 சார்பதிவாளர் அலுவலகத்தில் மொத்தம் வந்து 714 ஆவணங்கள் பதியப்பட்டிருக்கிறது மோசடியாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் சொன்ன அந்த 5300 ஏக்கர் நம்ம வந்து ஆதாரங்களை திரட்டி நம்ம வெளியிட்டு இருந்தோம். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதையும் தாண்டி இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவதாக, மொத்தம் 63 பதிவு அலுவலர்கள் இதுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் 9 பேர் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 63 பேருக்கு இதில் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு 9 பேரை மட்டும்தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி பேர் மேலாம் நாங்கள் 17B சார்ஜ் கொடுத்து விசாரணை நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிஎஸ்சிஎல் லேண்டை விற்றுருக்காங்கன்னு அடிப்படையில் தெரியுது, மோசடி பத்திரப்பதிவு. அப்போ முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணலை. சீனியர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணார். ரொம்ப முக்கியமாக கேவி ஸ்ரீனிவாசன் அந்த மதுரை சாமணத்தத்தில் 2019 பிஎஸ்சிஎல் லேண்டுக்கு வந்து தடை இருக்குது. அவர் நீங்கள் தடை இல்லை, நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் கொடுத்து அந்த சார்பதிவாளர் அடுத்த நாளே மதுரையில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாரு. அப்போ இப்போ அந்த சார்பதிவாளரை கம்பல்சரி வெயிட்டில் வச்சு அவருக்கும் ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அவரை வந்து சேர்த்துட்டாங்க உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். அவருக்கு ஒரு போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டோம். கேவி ஸ்ரீனிவாசனை இன்னி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணலை. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கேவி ஸ்ரீனிவாசனை பற்றி தனியாக அவங்க வந்து ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. அவர் மீது இப்போ லஞ்ச ஒழிப்பு துறையில் அவங்களும் வந்து ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு அது விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த விசாரணையின் முடிவில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையிடமிருந்து கோரப்பட்டு அந்த அறிக்கை வந்த பிறகு அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம். எதுக்கு? அது கிரிமினல் ஆக்ஷன். கிரிமினல் ஆக்ஷன் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த கிரிமினல் ஆக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் என்ன? 17B சார்ஜ் கொடுத்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 17B சார்ஜ் கொடுத்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இவர் மேலே தெளிவாக இருக்குல்ல, லெட்டர் இருக்குல்ல, லெட்டர் காப்பி அனுப்பிச்சிருக்கோம் உங்கள்கிட்ட இல்லையா? உங்களுக்கு தான் ஆல்ரெடி இருக்குது. இருந்து தான் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கிட்ட நீங்கள் விசாரணை நீங்களே கோரியிருக்கீங்கலாம் சொல்கிறீங்க. அப்போது ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இன்று வரை இதற்கான நடவடிக்கை எடுக்கலை. கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் பிஎஸ்சிஎல் வாங்கியுள்ள அனைத்து சொத்துக்கள் குறித்த வில்லங்க விவரங்களிலும் இச்சொத்து லோதா கமிட்டியின் முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு நாங்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைக்கு புறம்பானது. பண்ணுங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் பண்ணுங்க எல்லா நிலத்திலையும், ஆனால் பண்ணியிருக்கோம் எல்லா நிலத்திலையும் அப்படின்னு சொல்கிறது உண்மைக்கு புறம்பானது. ஏனென்றால் நான் வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஏற்கனவே காமிச்ச ப்ராப்பர்ட்டியில் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து
டாக்குமெண்ட் நம்பர் 1516 ஆஃப் 2020, இதுக்கு முந்தைய ஆவணம் 2594 ஆஃப் 2019. இது எந்த இடத்துலன்னா கருவாநல்லூர் திருநெல்வேலி ஜாயின்ட் டு சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ். இப்போ இதில் நம்ம 15ஆம் தேதி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறோம், 16ஆம் தேதி ஏற்றிருக்காங்க, வரவேற்கிறோம். 16ஆம் தேதி நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் அந்த கான்ஃபரன்ஸ் பண்ணி அடுத்த நாள் பிஏசிஎல் நிலம், இது உச்சநீதிமன்றம், பிஏசிஎல் லிமிடெட் டெல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி இசியில் ஏற்றிருக்காங்க. ஸோ 16th July அன்னைக்கு ஏற்றிருக்காங்க. இமீடியட்லி த நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இட்ஸ் அ வெல்கம் திங். ஆனால் எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தவறு. நாங்கள் இன்னும் சிலது செக் பண்ணோம், நாங்கள் ஒரு 3-4 செக் பண்ணோம், அதுலலாம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 வேணாலும் காமிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுகாநல்லூர் பேட்டை எஸ்ஆர்ஓ, நீங்களே பார்க்கலாம், கொடுகாநல்லூர் பேட்டை எஸ்ஆர்ஓவில் இருக்கக்கூடிய ஆவணம் எண். முந்தைய இப்போ வந்து இவங்க 2019 ஃப்ராட் டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி ஆவணம் எண் 2257 ஆஃப் 2004. இந்த 2257 ஆஃப் 2004 லோதா கமிட்டியில் தெரியுதா உங்களுக்கு, 2257 ஆஃப் 2004, நல்லா க்ளோஸாக நீங்கள் பார்க்கலாம், அந்த சீலில் பார்க்கலாம், 2257 ஆஃப் 2004, நாட் ஃபார் சேல் அப்படின்னு தெளிவாக லோதா கமிட்டி அக்ராஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இதை இவங்க பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா, ஃப்ராட் டாக்குமெண்ட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் 2019 இதில் இசி நீங்கள் டேட் பார்க்கலாம், இன்னி வரைக்கும் 18th July நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய இசியை நம்ம எடுத்திருக்கோம், நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய இசி தான் வரும் இன்றைக்கி. அப்போது அதில் நீங்கள் பார்க்கலாம், உச்சநீதிமன்றம் ஆணைப்படி பிஏசிஎல் அப்படிங்கிறது இந்த இசியில் ஏற்றப்படவில்லை, இந்த சர்வே நம்பரில் இதுவரை ஏற்றப்படவில்லை. சர்வே நம்பர் உங்களுக்கு வேணா 625/2A1, 625/2A2 இதெல்லாம் தான் சர்வே நம்பர், நம்பர் 1. ரெண்டாவது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம காமிக்கிறோம், டாக்குமெண்ட் நம்பர் 25 ஆஃப் 2001, நாட் ஃபார் சேல், மேலே 25 ஆஃப் 2001 எழுதியிருப்பாங்க, இங்கே நாட் ஃபார் சேல் உள்ளேயும் நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் காமிக்கிறனாலும் காமிக்கிறேன். ஸோ மீ 25 ஆஃப் 2001, நாட் ஃபார் சேல், சரியா? ஸோ நாட் ஃபார் சேல் 25 ஆஃப் 2001, இது எந்த கிராமம் அப்படின்னு சொன்னால் நாங்குநேரி சிங்கிக்குளம் புது கிராமம், நாங்குநேரி எஸ்ஆர்ஓ அதில் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2019 ஃப்ராட் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம், ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் நம்பரில் 25 ஆஃப் 2001 இருக்கா. இப்போது இதுலேயும் நீங்கள் எனக்கு நேற்று வரை 18th July 2022 வரைக்கும் நான் ஈஸியாக எடுத்திருக்கேன் இந்த சர்வே நம்பருக்கு, இருக்கா? என்ன இருக்குது அதுக்கு அடுத்த பேஜில் என்ன இருக்குது? இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ராட் ரிஜிஸ்ட்ரேஷன் 2020 பண்ணியிருக்காங்க அதே இதில், அதுதான் இருக்கே தவிர பிஏசிஎல்க்கு உச்சநீதிமன்றம் ஆணைப்படி நாட் ஃபார் சேல் என்று இசியில் ஏற்றப்படவில்லை. லோதா கமிட்டியில் நாட் ஃபார் சேல்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இசியில் நம்மளுடைய பத்திரப்பதிவில் நாட் ஃபார் சேல் என்று ஏற்றப்படவில்லை. அதனால் இவங்க நாட் ஃபார் சேல் நாங்கள் ஏற்றிருக்கோம் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய பொய், முழு பூஷணிக்காயை மறைக்கக்கூடிய வேலை. உடனடியாக அவர்கள் இந்த அனைத்து ஆவணங்களிலும் நாட் ஃபார் சேல் என்பதை ஏற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் பிஎஸ்சிஎல் வாங்கியுள்ள அனைத்து சொத்துக்கள் குறித்த வில்லங்க விவரங்களிலும் இச்சொத்து லோதா கமிட்டியின் முடிவுக்கு உட்பட்டது எனவும் இதனை விற்கவோ வாங்கவோ கூடாது எனவும் குறிப்பு பதிவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னு ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கிறாங்க. அப்படி நடக்கவில்லை அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைய நிலை. மீண்டும் அதான் சொல்கிறோம், ஒன்று ஈஸியில் நீங்கள் ஏற்றி ஆகணும். மீண்டும் இதை கொஞ்ச நாள் கழித்து மீடியாலாம் மறந்துடுவாங்க, எல்லோரும் மறந்துடுவாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பத்திரப்பதிவுத்துறை கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. இந்த ஃப்ராடை திரும்ப பண்ணலான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இரண்டாவது, இது இந்த இதில் ஈடுபட்ட அதிகாரிகள், சீனியர் அதிகாரிகளை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் போடுங்க, நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் வந்து உடனடியாக செய்யப்பட வேண்டும். அப்போ இதன் மீது வந்து மீண்டும் மீண்டும் பத்திரப்பதிவுத்துறை நம்மளை ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அர்த்தமற்ற ஒன்று. என்ன பண்ண போகிறீங்க இந்த சப்ரிஜிஸ்டர்லாம் வச்சு, இந்த சப்ரிஜிஸ்டர் சரி, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, இது டிஸ்ட்ரிக்ட் டிஆர் ஆடிட் என்ன பண்ணிட்டு இருக்கந்தாங்க, டிஆர் ஆடிட் மேலே என்ன சஸ்பென்ஷன் பண்ணல, 2022 இந்த வருஷம் லோதா குழுவே லெட்டர் கொடுத்ததுன்னு ஏமாற்றினாங்கல்ல, அப்போது இவங்களெல்லாம் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையா? சரி, மதுரையில் வந்து
சீனிவாசன் கூட்டாருன்னு சொல்லி அடுத்த நாளே போய் ரிஜிஸ்டர் பண்ணல, அடுத்த நாளே அவருக்கு எப்படி லெட்டர் கிடச்சிது, அடுத்த நாளே ரிஜிஸ்டர் எப்படி பண்ணாரு, சரி அடுத்த நாள் லெட்டர் கூட கொடுத்துருக்கலாம், அடுத்த நாளே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நீங்கள் திரும்ப இப்போ போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, கே வி சீனிவாசனை சஸ்பெண்ட் பண்ணல இது வரைக்கும்.